ஜெயிலர் ரிலீஸ் ஆனதுல இருந்து சூப்பர் ஸ்டார் நெல்சன் அனிருத் சிவராஜ்குமார் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு விநாயகன். விநாயகன் மலையாளத்துல மக்களால பெருசா கொண்டாடப்பட்டு இருக்கிற நடிகர். சினிமால நடிக்க வரதுக்கு முன்னாடியே டான்சரா இருந்த விநாயகன் பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ட்ரூப்பையும் வச்சிருந்தாரு. அப்போ 1995 மோகன்லாலோட மாந்திரிகன் படத்துல மைக்கேல் ஜாக்சன் டூப்பா ஒரு பாட்டுல வந்திருப்பாரு. 2001 அப்புறமா விநாயகன் நடிச்ச ஸ்டாப் வைலன்ஸ், வெள்ளித்திரா, சோட்டா மும்பை படங்கள் மூலமா பிரபலமானாரு. 2016 கங்காவா கமட்டி பாடம் படத்துல இவர் பண்ண ரோல் நேஷனல் அவார்டுக்கு நாமினேட் ஆச்சு. படத்துல ஹீரோவா நடிச்ச துல்கர் சல்மானை தாண்டி விநாயகன் ரோல் பெருசா பேசப்பட்டுச்சு. கேரளா ஸ்டேட் பிலிம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் இவருக்கு கிடைச்சது. இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இதே படத்துல விநாயகன் மியூசிக்கும் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல மியூசிக் பண்ணி பாடவும் செஞ்சாரு. தமிழ்ல திமிரு, சிலம்பாட்டம், காளை, சிறுத்தை, மரியான்னு நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஜெயிலர் மூலமா வருமனா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு.